இது மகிமை நேரம். மகிமையின் டிவி நேயர்களே, ரட்சிப்பின் தேவனுடைய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து ரட்சிப்பை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் ரட்சிப்புக்காக என்ன செய்தார், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். இன்று ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்று கேட்கிற கேள்விக்கு, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற நிச்சயம் நமக்குள் இருக்கிறதா, இந்த கேள்விக்கு நாம் விடையை பார்ப்போம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோங்கிற நிச்சயம் நமக்கு இருக்கிறதா, இந்த நிச்சயம் எப்படி வரும்? வேதம் சொல்லுகிறது, இந்த நிச்சயத்தை அடைவதற்கு என்ன செய்யலாம் என்று வேதம் சொல்கிறது. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன் என்று 1 யோவான் 5:13 வாசிக்கிறோம். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு எழுதுகிறேன். ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. பல நேரங்களிலே நாம் இந்த கேள்வியை கேட்கும்போது, பரலோகமா நரகமா என்று கேட்கும்போது, பலர் அதை எப்படி சொல்ல முடியும், எங்களுக்கு தெரில என்று சொல்வதை பார்க்குறோம். ஒரு சிலர், இல்லை நான் இன்று மறித்தாலும் ஆண்டவரோடு இருப்பேன்கிற நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். ஒரு சிலர், யாருக்கு தெரியும் எங்கே போகிறோன்னு தெரியாது, அது அப்புறம் பார்த்துக்கலாம், அந்த உலகத்தில் மொதல் வாழ்ந்து முடிப்போம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிறிஸ்து என்னை பின்பற்று, என்னை நம்புகிற உங்களுக்கு ரட்சிப்பு இலவசம் என்று சொல்லுகிற ஆண்டவர் ஒரு நிச்சயம் இல்லாத தன்மையில் இருக்கிறாரா? இல்லை, அவர் மிகவும் தெளிவாக நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் நிச்சயத்தை பெற்றிருக்கிறீர்களா என்று. இந்த நிச்சயத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதற்கு வேதம் நமக்கு என்ன காரியங்களை சொல்லுகிறது? இந்த நிச்சயத்தை, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிற நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம் என்பதை, அந்த நிச்சயத்தை நாம் எப்படி உணர முடியும், எப்படி வெளிப்படுத்த முடியும் என்று பார்ப்போம். முதலாவதாக, நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும் மாறுதல். ரட்சிக்கப்பட்ட உடனே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாறுதல். ஆகவே தான் 2 கொரிந்தியர் 5:17 வரை சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின. நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டோன்னு சொன்னால், அவருடைய ரட்சிப்பின் அடைக்கலத்துக்குள்ளே நாம் விசுவாசத்தோடு அதில் இருக்கிறோன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தெய்வீக மாறுதல் ஏற்படும். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, பழைய என்ன ஒழிந்து போயின, எல்லாம் புதியதாக என்ன, புதிய விருப்பம், புதிய ஆசை, புதிய அன்பு, புதிய பகைமை, அதாவது எதை நம்ம வெறுக்கணுமோ அதை ஆண்டவர் கற்றுத்தருவார். முன்பு செய்த தீமைகள் இப்போது நமக்கு வெறுக்கப்படுகிறது. முன்பு நம்ம பகைத்த நன்மையான காரியங்கள் இப்போது நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். ஒரு உள்ளான மனிதனில் ஒரு மாற்றம், நம்முடைய உள்ளான மனிதனில் மாற்றம் வரும்போது நம்முடைய செய்கைகள் புதிதாகிறது, நம்முடைய சுவாபமே மாறி போகிறது என்று வேதம் சொல்கிறது. ஆகவே தான் நமக்கு ஜெபிக்க ஆசை வருகிறது. அதிக நேரம் வேத ஆராய்ச்சியில் ஈடுபடுகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், தேவனோடு ஐக்கியமாக இருக்க விரும்புகிறோம், ஆண்டவரை துதித்து பாடுவது நமக்கு இன்பமாக இருக்கிறது. பாவ பழக்க வழக்கங்கள் மாறும், இந்த உலக ஆசைகளிலிருந்து விடுபடுகிறோம், இந்த பொன்னாசை பொருளாசை எல்லாம் நம்மை விட்டு எடுபடுகிறது. இப்படிப்பட்ட மாறுதல், நாம் மறுபிறப்பு அடைந்திருக்கிறோம் என்பதை, ரட்சிப்பின் நிச்சயத்திற்குள் இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறது. எல்லாரும் ஒரே நாளில் ரட்சிக்கப்பட்ட உடனே இந்த அனுபவத்துக்குள்ளே வந்துடுறாங்களா? இல்லை, வேதம் சொல்கிறது, கலாத்தியர் 5:17, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவி உற்சாகமுள்ளதுதான், மாம்சமோ பலவீனமானது. பல்வேறு வேளைகளில் மனிதர்கள் தவறுகிறோம், ஆனாலும் ஒவ்வொரு நாளும் நம்மை புதுப்பிக்க. ஒரு வீட்டில் நம்ம பெருக்காமல் இருந்தோன்னே எவ்வளவு டஸ்ட்டு சேர்ந்து விடுகிறதோ, அதே போல் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இல்லாமல் அவரை விட்டு விலக பாவங்கள், அழுக்குகள், பாவ அழுக்குகள் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. நாம் அவரோடு நெருங்கி இருக்கும்போது, இந்த ரட்சிப்பிலை நிலைத்திருக்கும்போது,
ஒவ்வொரு நாளும் நாம் புதிதாக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். ரெண்டாவதாக நாம் இரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன ஆதாரம் என்று பார்ப்போமானால், வேத வசனங்கள் நமக்கு ஆதாரங்களாக அமைகிறது. வேதாகமும் ஒரு சாட்சியாக இருக்கிறது. இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த சாட்சி. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் தம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள், அத்தனை பேருக்கும் இலவசமான இரட்சிப்பு. அப்போஸ்தலர் 13:39 வாசிக்கிறோம், விசுவாசிக்கிற எவனும் நீதிமானாக்கப்படுகிறான் அவைகளை நின்று. விசுவாசிக்கிற யாரென்றாலும் சரி, இங்கு எந்த இவர்களுக்கு பாத்தியப்பட்டது என்று கிடையாது. யோவான் 5:24 சொல்லுகிறது, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான். வேத வசனம் இன்னும் நம்ம இரட்சிப்பின் நிச்சயத்திற்குள் இருப்பதற்கான ஆதாரணத்தை சொல்லுகிறது. இரட்சிப்பின் நிச்சயத்தை நாம் உணர்ச்சியால் மட்டும் தேடக்கூடாது. உள்ளத்தில் ஆண்டவர் இருக்கிறாரா, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? ஆகவே தான் எபேசியர் 1:7 சொல்லுகிறது, நம்முடைய செயலினால் அல்ல, நம்முடைய கிரியினால் அல்ல, அவருடைய விசுவாசத்தின்படியே அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 4:32 வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தார். நம்முடைய பாவங்களை கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னித்திருக்கிறார். 1 யோவான் 2:12 பார்க்கிறோம், பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறபடியால் நான் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று யோவான் சொல்லுகிறார். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்தருளினார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சி. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு சிறைச்சாலையில் இருக்கிற கைதிக்கு விடுதலை பத்திரம் கொடுத்த பின்பும் அவன் அந்த பத்திரத்தை பார்த்து எழுத்து சட்டபூர்வமான பத்திரம் இருந்த பின்பும் அவன் என்ன செய்கிறான், பல வேளைகளிலே பயப்படுகிறான். அதே போல தான் ஆண்டவர் நமக்கு வேதாகம சட்டத்தை கொடுத்த பின்பும், இலவசமான இரட்சிப்பு என்கிற அந்த சட்டத்தை கொடுத்த பின்பும் நாம் பல்வேறு நேரங்களிலே நாம் என்ன செய்கிறோம், தடுமாறுகிறோம். இந்த நிச்சயத்தை அறியாதவர்களாக காணப்படுகிறோம். அடுத்தபடியாக நமக்கு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டோம் என்பதற்கு ஆதாரம் உள்ளான மனிதனில் பரிசுத்த ஆவி சாட்சியிடுகிறார். ரோமர் 8:16 வாசிக்கிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே தம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். வெறும் சரீரத்தில் மட்டும் ஆவியானவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் இந்த நிச்சயத்தை உணர்ந்து கொள்ள முடியும். பேதைகளும் கல்வி அறிவற்றவர்களும் கூட ஆவியானவருடைய உணர்த்துதலினாலே, வேத வசனம் தெரியாதவர்கள் கூட உணர்ந்து கொள்ள முடியும். நாம் ஜெபத்தில் தேவனோடு ஐக்கியமாக இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் இந்த நிச்சயத்தை நமக்கு தருகிறார். மனிதர்கள் சில வேளைகளை இந்த நிச்சயத்தை இழக்கலாம். சில சூழ்நிலைகள், சில பிரச்சனைகள், போராட்டங்களில் இந்த இரட்சிப்பின் நிச்சயத்தை மறந்து போகலாம், இழந்து போகலாம். ஆனால் தேவன் மாறாதவர். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் இன்று மறித்தாலும் பரலோகம் செல்வோமா என்ற இந்த நிச்சயம் இருக்கிறதா? இரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்ற நிச்சயம் இருக்கிறதா? ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுக்காக இலவசமாக இரட்சிப்பை கொடுத்தீங்க. விசுவாசத்தினால் நாங்கள் அதை பெற்றுக்கொண்டோம். இப்போதும் நாங்கள் அதை பெற்றுக்கொண்டோம் என்ற நிச்சயத்தோடு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட்டவர்களாக, புது சிருஷ்டியாக வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உலக பிரகாரமான செழிப்புக்கு மாத்திரமல்ல, எங்களுக்கு நித்திய ஜீவனை அருளியிருக்கிறீங்க என்ற வாக்குத்தத்தை, அந்த நிச்சயத்தை பற்றி கொண்டு ஓட எங்களுக்கு பலன் தாங்கப்பா. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவியானவர் பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாயத்திருப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த இலவசமான இரட்சிப்பை குறித்து ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உணர்த்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதை புதுப்பித்துக் கொள்ள, எங்களை புதுப்பித்துக் கொள்ள, இரட்சிப்பை ஆண்டவரே அனுதினமும் நாங்கள் பெற்றுக்கொள்ள, இரட்சிப்பில் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் நிச்சயத்தை அனுபவிக்க எங்களுக்கு பலன் தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.